அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இது உங்கள் சினிமா ஜாயின் செட்லைன் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதாவது ரேடியோ ஜாக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. இப்போ சூரியன் எஃப்எம்லேருந்து ஒரு ஆடிஷன் வந்து திருச்சியில் அட்டன் பண்ணாங்க. ஒரு நிறைய பேர் அலோ எஃப்எம்னாலும் சரி, சூரியன் எஃப்எம்னாலும் சரி, இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. எல்லாரும் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஃபஸ்ட் சரி ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஃபஸ்ட் எடுத்தோடனே என்னென்ன தகுதி குவாலிஃபிகேஷன் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம், எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. மூணாவது விஷயம் என்னென்னா, எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே, அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் சரி, ரேடியோ ஜாக்கி ஆனாலும் சரி, மீடியா சம்மந்தமான எந்த ஒரு தகவல், ஆடிஷன் வைப்பாங்க எப்படியும் கண்டிப்பாக ஆடிஷன் வைப்பாங்க, அது எப்படி அட்டன் பண்ணலாம், அந்த தகவல்லாம் எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளுடைய சினிமா சான்ஸ் ஹெட்லைன் சேனலை கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். கூடயே வரும் அந்த பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணும்போது நாங்கள் எப்போ வீடியோ போடுறோமோ ஒரு நோட்டிஃபிகேஷன் கூடன்னு கூட அப்டேட் ஆகிட்டு இருக்கும். மறக்காமல் அந்த பெல் அமுக்குங்க. சப்போஸ் இன்றைக்கி வீடியோ போட்டிங்க, நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நாளை கூட ஆடிஷன் இருக்கலாம், எங்களுக்கே அப்பப்போ தான் அப்டேட் பண்ணுவாங்க. அதனால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடயே வரும் அந்த பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பேர் வந்து கே எம் பாரி, ரஜினி முருகன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், உரி டூவில் வந்து ராமோகன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். சான்ஸ் நெட்லைன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் ஆடிஷன்லாம் உங்களுக்கு தெரிய வரும், உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும், எல்லாரும் நடிக்கலாம். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இது உங்கள் சினிமா சான்ஸ் ஹெட்லைன் சேனல். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணணும். கூடயே வரும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்பப்போ வீடியோ போகிறோமோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்ருக்கும். அப்போ தான் ஆடிஷன்னா நீங்கள் அட்டன் பண்ணலாம். சரி, என்ன தகுதி வேணும், படிப்பு வேணுமா, இல்லை பேச்சு திறமை இருந்தால் போதுமா அப்படி தானே கேட்குறீங்க. மொதல் வந்து குவாலிஃபிகேஷன், நீங்கள் வந்து எனி டிகிரி, அதாவது சில பேர் கேட்டிருந்தாங்க நான் டென்த்து தான் படிச்சிருக்கேன், நான் எப்படி வந்து போகிறது அப்படின்னால, டென்த்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச டிகிரி, எனி டிகிரி, நீங்கள் பிஎஸ்சி தமிழ்னாலும் சரி, இல்லை விஸ்காம்னாலும் சரி, இங்கிலீஷ்னாலும் சரி, எனி டிகிரி கேட்டிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இப்போ நீங்கள் டென்த்து முடித்தாலும் நீங்கள் டுவெல்த்தில் கரஸை முடித்து ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு மூணு வருஷம் டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உள்ள. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிகிரி வேணும். பேச்சு திறமை இருக்குது, எதுக்கு டிகிரி வேணும் அப்படின்னு தான் கேட்குறீங்க. இப்போ வந்து இங்கிலீஷ், இப்போ ஏதாச்சும் ஒரு பெரிய ஆக்டரே வந்து நீங்கள் இந்த ஆக்டர் வந்து இன்டர்வியூ எடுங்க அப்படின்னு சொன்னாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். அப்போ நம்ம இங்கிலீஷில் பேசுகிற, சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் இருந்தாலும் ஒரு குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, ஒரு டிகிரி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஒரு டிகிரி வேணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு ரெசியூம் கேட்பாங்க. நீங்கள் ரெசியூமில் எனக்கு எல்லாம் பண்ண தெரியும், நான் மிமிக்ரி பண்ணுவேன், ஏதோ ஸ்டாண்டப் பண்ணுவேன், காமெடி பண்ணுவேன், எல்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், இப்படி தான் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து இன்னும் அதாவது இந்த ஆக்டிவிட்டியை தவிர மிச்சம் எந்த ஆக்டிவிட்டி பிடிக்கும் அப்படின்னோடனே, எனக்கு ஃப்ளைட் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசை அப்படின்னோடனே, ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு கேட்பார். சில நேரம் இப்படி போகும்போது நீங்கள் எத்தனை படிக்கட்டில் ஏறி வந்தீங்க, அதேமாரி நிறைய கேள்விகள். அதாவது நீங்கள் வந்து இப்போ மிமிக்ரி பண்ணினாலும், நீங்கள் ஒரு 60 வயசு பண்ணுறீங்கனாலும், நீ எனக்கு 30 வயசு தான் ஒழுங்காக வரும், மிச்சம் 30 வயசு வந்து ஏதோ வரும் அப்படின்னா நீங்கள் 30 வயசு தான் போடணும், மிச்சம் 60 வயசு பண்ணுவாங்க, நீங்கள் விறுவிறுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இன்டர்வியூ அப்போ போய் இதை போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேச்சு திறமை இருந்தாலும் இந்த இன்டர்வியூவில் மாட்டிக்குவீங்க. அதனால் உங்களுக்கு என்ன தகுதியோ அதை வந்து ரெஸ்யூமில் போடுங்க. பெரிய ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ண வேணாம். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச நேமு, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரெஸ்யூம் அவங்களுக்கு தெரியணும், நம்மளை பற்றி, அதான் ரெஸ்யூம். மூன்றாவது விஷயம் என்னென்னா, எப்படி ஆடிஷன் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஒன்று வந்து நாங்கள் எங்களுக்கு ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலில் போடுவோம். அஃபீஷியல் வெப்சைட், அதாவது சூரியன் எஃப்எம், ஹலோ எஃப்எம், அதாவது ஆன்லைன் ரேடியோனாலும் சரி, இல்லை சரி, இல்லை பெரிய எஃப்எம்னாலும் சரி, அவங்க அஃபீஷியல் ஃபேஸ்புக் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அவங்களுடைய ரேடியோவை வந்து தினமும் கேட்டாலே போதும். ஏன்னா வந்து ஆடிஷன் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த ரேடியோலேயே அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கேளுங்க. கேட்டு இல்லைனா யாராவது ரேடியோ ஜாக்கி மூலமாக எங்களுக்கு வரலாம். எல்லாமே ஒரு சூப்பராக ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, ரேடியோ ஜாக்கியை பழக்கம் பிடிச்சோம்னா நம்ம ரேடியோக்குள்ளே போயிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து எனக்கு பொறுத்தவரையும் எந்த விதையும் சாத்தியம் இல்லை. ஓனர் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வரிசையாக வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ரேடியோ ஜாக்கி, பார்த்தீங்கன்னா எல்லாத்து கீழேயும் தான் ரேடியோ ஜாக்கியே இருப்பாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது தான் இவங்க வேலை பார்ப்பாங்க. நம்ம இவங்கள்ட்ட சொன்னோம்னா அவங்கள்ட்ட வந்து, அதாவது ரேடியோ ஜாக்கி எதுக்கு பழக்கம் பிடிக்கணும்னா, ஏதாவது ஈவெண்ட்ஸு, ஏதாவது நம்மளுக்கு இப்போ மிமிக்ரி பண்ண, இப்போ எனக்கு மிமிக்ரி பண்ண தெரியும்னா ரேடியோ ஜாக்கி பிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஈவெண்ட்ஸ் வரும், நான் எனக்கு வந்து சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இப்படி நாங்கள் வந்து ரேடியோவில் பேசணும் அப்படின்னு தான் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரேடியோவை கேட்டு அவங்க ஆர்ஜியை எப்படி எப்படி பேசுகிறாங்க,
எப்படி வந்து நுண்ணிய வார்த்தைகளை வந்து எப்படி எளிதாக பேசுகிறாங்க, இனிய வார்த்தையை வந்து எப்படி ஈஸியாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நீங்கள் ரேடியோவை கேட்டாலே போதும், அவங்கள்டருந்து ஏதாவது ஒரு மாடுலேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு இப்போ ரேடியோ ஜாக்கி மாதிரி பேசுகிறேன். நான் இப்போ ஒருத்தவங்கள பார்த்து ஒரு ரேடியோ ஜாக்கி பார்த்துருக்கேன், ரேடியோ ஜாக்கி அவங்க பேசுகிறத கேட்டிருக்கேன், அவங்க எப்படி பேசுவாங்கன்னா, இது உங்கள் சூரியன் எஃப்எம் 93.5 ரூட் நம்பர் 93.5 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்கள் ஆஜய் விஸ்வா. சூப்பராக நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு குட்டி ஆர்ஜே வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசுவோம். சரி, ஒரு நடிகர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லி நல்லா நம்மளுடைய ஃப்ளூயன்ஸ் தான் நம்ம பேசி பேசி பழகணும், அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் வந்து எப்படி வந்து நான் பேசுகிறேன், நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எதுக்கு போட்டேன்னா, ஏதாச்சும் என்ன சந்தேகம், என்ன சந்தேகம் ரேடியோ பற்றி ஏதாவது சந்தேகம்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கேட்டு நான் வீடியோ ரெடி பண்ணுறேன். அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். நான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் ரேடியோ ஜாக்கி பற்றி ஏதாவது சொல்லுங்கள், எங்களுக்கு எதுவுமே தெரில, யாருமே வீடியோ போடல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்மளும் ஒரு ரெடி பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தெரிஞ்ச ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னா நல்லா நெட்டிலேருந்து இல்லை ரேடியோ ஜாக்கிட்டனா கேட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து ரேடியோ ஜாக்கியில் எனக்கு தெரிஞ்சு எப்படி பேசுகிறேன், எப்படி வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு வந்து நான் வந்து அடுத்த வீடியோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ரேடியோவை பற்றி சந்தேகம்னா கண்டிப்பாக நம்மளுடைய கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கீழே ஒரு இமெயில் ஐடி தெரியும், அந்த இமெயில் ஐடிக்கு பர்சனலாக இமெயில் பண்ணுங்கள், நாங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணணும். நீங்கள் கமெண்ட் பண்ணாலே போதும், இமெயில் கூட பண்ண தேவையில்லை, கீழே கமெண்ட் பண்ணாலே போதும். அதுக்கேற்றப்பில் நான் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி எல்லாத்துலேருந்தும் சரி ஆர்ஜி அவங்கள்ட்ட கேட்டும் நான் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அதனால் கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சினிமா ஜான்ஸ் ஹெட்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் கூடவே வரும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நியூஸ் சம்பந்தமான எந்த வீடியோ ஆனாலும் சரி, இல்லை இப்போ ரெஃபரன்ஸ் இப்போ நான் அடுத்த வீடியோ போட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வரும் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் விஜய் விஸ்வா. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாடா, பாய்.